வச்சுட்டு அதை வந்து ஒரு மெட்டல்ல தேக்கினா வர்றது எக்ஸ்ரே வரும். வேகமாய் பாயும் எதிர்மின் மின்னலை வெட்டென்றே ஆகமுற தேக்கிடும் மழையால் தேகமதின் ஊடுறும் காணா ஒளி உண்டாம். கண்டதினால் பீடுறும் ரோசன் தன் பேர். ஆனால் இந்த நிகழ்வை கண்டவன் ரோசன், அதனாலே அவனுடைய பெயர் பேரிட்டது என்று. இந்த ஒருங்கொழி லேசர், லேசர் சொல்லும் போது ஓரியலும் உச்ச திளை திசைவிலகா தன்மையும் ஓரலையாய் வாழும் இயல்புமாய் சீருளவ ஆழ்ந்த செறிவுடன் ஆற்றும் ஒருங்கொழியை தேர்ந்து நலம் வரச்சை. அப்புறம் ஒளி மாசு, நாய்ஸ் பொல்யூஷன். நாய்ஸ் பொல்யூஷன் ஏற்படுகின்ற போது என்னெல்லாம் உண்டாகும், அது எப்படியெல்லாம் நீக்க முடியும் அப்படி என்பதை வெண்பாக்களாக எழுதியிருக்கிறேன். தனி இடத்திலே எந்திரங்களை வைக்க வேண்டும். அந்த பீடத்திலே ஒளி பரவாக இருக்கின்ற சில பொருள்களை தடையாக வைக்க வேண்டும். எந்திரங்கள் ஏற்றது தனி இடத்தே எக்குமொழி தந்திடாத தக்க வடிவமைப்பு குந்தகமாய் வீசு மொழி உட்கவரும் பீடங்கள் வித்தகர் மாசு ஒளி நீக்கும் நெறி. ஐயா முடிச்சிடலாமா? அப்படியானால் கலந்துரைக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். இல்ல இன்னும் ஒரு ரெண்டு சொல்லிட்டு இருந்த சரி. இந்த நூல்களிலே நான் செய்தது சில உண்மைகளை சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். உதாரணமாக நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் அலெக்சாண்டர் பெல் என்பவர் தான் எல்லோரும் அறிந்திருக்கிற ஒன்று இந்த தொலைபேசியை கண்டுபிடித்தார் என்று. ஆனால் உண்மையிலேயே அந்த பெல் என்பவர் பணக்கார். எலிஷா கிரே என்று ஒரு தச்சன் உண்டு. அவர் அவருடைய நிலையிலே தச்சனாக இருந்து அந்த வேலை செய்து பாடுபட்டு அவர் வந்து அவருடைய பட்டப்படிப்பை மேற்கொண்டவர். அவர் செய்த அந்த டிரான்ஸ்மிட்டரை தான் இவர் பயன்படுத்தி அந்த இடத்திலே பெற்றுக்கொண்டார். அதற்கு பிறகுதான் இவருடைய டிரான்ஸ்மிட்டரை பண்ண. அவர் டிரான்ஸ்மிட்டர் பண்ணுகின்ற போது அது வெறும் ஒளியாகத்தான் இருந்ததே தவிர பேச்சை பயன்படுத்தவில்லை. ஆனால் அந்த கிரேயினுடைய பெயர் சரித்திரத்திலே இடம்பெறவில்லை. இது என்னுடைய மனதை உருக்கியது. அதற்காக நான் எழுதிய பாடல் பாடுபட்டு ஏனோ பலனின்றி போன கிரே ஏடுபுகள் வாய்ப்பிழந்த ஏந்தலா மூடிவிட்டு தச்சனவன் மின்னொளியின் சாதனையா வெல்லுற்றான் மச்சங்கள் சூட்டிய மாண்பு. அப்புறம் ஒளியை பற்றி நான் எழுதியிருக்கேன். ஒளியினுடைய அறங்களை என்னெல்லாம் நம்ம செய்யணும். அப்ப நம்முடைய இப்போ நம்ம திருமண நாயக்கர் மகாலையும் மற்ற இடங்களையும் ஒரு கச்சேரி நடக்கும் போதோ இல்ல ஒரு பேச்சு நடக்கும் போதோ அந்த இடத்துல ஒளி சார்பாக நல்ல அரங்குக்கு என்னெல்லாம் தேவை காரணிகள் என்பதை எல்லாம் விரிவாக சொல்லி மாமன்னர் மண்டபமும் மாந்தும் இசையரங்கும் தேமதுர தீஞ்சுவை ஈயும் வகை ஏமமிகு எந்த கட்டுவித்த ஏற்றத்தை எண்ணி எண்ணி வந்தித்து சேர்ப்போம் வடம். இன்னும் டைட்டானிக் கப்பலை பற்றி எழுதியிருக்கிறேன். டைட்டானிக் கப்பல் வந்து எல்லோருக்கும் தெரியும். அது வந்து நான் சினிமாவில் வந்திருக்கேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் டைட்டானிக் கப்பல் மூழ்கிய பிறகு நடந்த நிகழ்வு நம்முடைய இன்றைய அறிவியலிலே ஒரு மாற்றத்தை உண்டு செய்தது. ஏனென்றால் இந்த மாதிரி பெரும் கப்பல்கள் கடல்கள் வீழ்கின்றவே ஏன் என்று இரு அறிவியலார் சிந்தித்து அந்த மீயொலியை அல்ட்ராசானிக் இதற்கு பயன்படுத்த முடியும் என்று சற்று யோசியுங்கள் என்று சிந்திக்க தொடங்கியதன் விளைவாக இன்று நீர்மூழ்கி கப்பலிலிருந்து மற்றவற்றையும் அல்ட்ராசானிக்ஸ் அதாவது மீயொலியினுடைய பயன்பாடுகள் மிக அதிகமாக ஏற்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது இந்த ரெண்டே ரெண்டு பாட்டு. இப்ப நம்ம மின்னல் வருது, இடி வருது. ஆனா முதல்ல நமக்கு வந்து மின்னல் வந்துருது, அப்புறம் தான் இடி சத்தம் கேட்குது. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒளி ஒளி ரெண்டு சேர்த்து சொல்றேன். ஏன்னா இது வந்து 333 மீட்டர்ஸ் பர் செகண்ட், அது வந்து 30 கோடி அதனுடைய வேகம். அதனால வேகமா வருது, இது மொழ வருது. நான் சொல்றேன் மின்னல் ஒளி முன்வரலும் முட்டும் இடியோசை பின்னர் வருவதுவும் பேருலகில் உண்ணுவாய்
வேகம் ஒளி ஒளிக்கு நூறு நூறு நூறுக்கள் ஒரு பாவம் படுவதால் தான். அப்புறம் நம்ம எல்லாம் வந்து உச்சிகைக்கு இருக்கிற நிலையத்துக்கு போவோம், அங்க வெட்டிட்டு இருக்கும் போது நடுவில் ரெண்டு மிரருக்கு நடுவில் உட்காரும் போது எவ்வளவு உங்களுக்கு இமேஜஸ் வருதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு ஃபார்முலா உண்டு, இப்படி கோணம் வச்சா 2π/θ-1 அதாவது அந்த ரெண்டு ஆடிக்கு இடையில உள்ள கோணத்தை 2π டிவைட் பண்ணி -1 போடணும். இதை விட எப்படி இதை சிம்பிளா சொல்ல முடியும் மாணவர்களுக்கு? ஆடி இரண்டிடையே இட்ட பொருள் தோற்று கூடுமே எண்ணாது கூறத்தான். ஆடி இடை கோணத்தால் வட்ட மைய கோணம், வட்ட மைய கோணம் 2π வகுத்து விடை காணத்தான் ஒன்றை கழி. இது போல எல்லா ஃபார்முலாவையும் சொல்லியிருக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அறிவியலாருக்கு தெரியும், சைனு காசு டான் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த சைன் காச நம்ம அப்படியே போடணுமான்னு சிந்திச்சேன், எனக்கு என்ன உறுத்தலா இருந்துச்சு. ஆனா நான் என்ன செஞ்சேன், செங்கோணம் முக்கோணம் தானே, ஒரு ஏணிய செவத்துல சாட்சி வையுங்க, சாட்சி வச்சுட்டா சுவர்கள் ஏணி தகைவு, சுவர்கள் ஏணி தகைவு, தரைகீழ் ஏணி தகைவு, சுவர்கீழ் தரை தகைவுன்னு போடுங்க, டானு காசு சைன் எல்லாம் வந்துடும். இது மாதிரி சுவத்துல ஏணிய சாட்சி வைக்கிறோம், நீங்க இந்த சுவர்கீழ் ஏணி அதுக்கு சைன் வரும், சுவர்கீழ் தரை டானு, தரைகீழ் ஏணி காசு. நம்ம செய்யலாமே, என் பாடல் எல்லாத்துலயுமே அப்படித்தான் போட்டிருக்கேன், அதுக்கு விளக்கமும் கொடுத்திருக்கேன், எல்லா விதமான பாடல்களையும் கொண்டு வந்திருக்கிறேன். எனக்கு என்ன ஒரு மன நிறைவு என்றால், இதை அறிஞர்கள் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தமிழ் உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, தமிழ் உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, செம்மொழியினுடைய நிலைப்பாடு, எந்த ஒரு கருத்தையும் நாம் தமிழிலே சொல்ல வேண்டும், சொல்ல முடியும், அதை சொல்ல முடியும் என்று மதிப்பித்திருக்கிறேன் இறையருளாலே. எனவே இந்த வாய்ப்புக்கு எனக்கு ஒரு நிலை வாய்ப்புக்கு அளித்ததை விட இப்போ அந்த கூடுதலாக மணித்துளிகள் ஒதுக்கின அமர்வு தலைவர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ஆர்வத்தோடு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறேன், தாயுடத்தோடு 200-203 பாடல்கள் இருக்கின்றன. அன்பர்களுக்கு, இதில் ஆர்வமுடைய அன்பர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையில் மற்ற உங்களுடைய வினாக்களை கொடுத்தால் நான் உங்களுக்கு விடை தருவேன் என்று கூறி மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். மகிழ்ச்சியின் நன்றி. பேராசிரியர் சுப்பராமன் அவர்கள் வெண்பாவின் இயற்பியல் என்றுள்ள தலைப்பில் இயற்பியல் கருத்துக்களை வெண்பாவில் கூற இயலும் கருத்துக்கு ஒரு செயல் வடிவம் தந்திருக்கிறார்கள். இப்போது காலம் கருதி அவர் இங்குதான் இருக்க போகிறார். இன்னும் நாளை மறுநாளும் உங்களுடைய நேரம் அவரோடு அரங்கத்திற்கு வெளியேயும் கலந்துரையாடலாம் என்றுள்ளதை முன்வைக்கிறேன் முதலில். அடுத்தது அவர் வெண்பாவில் தந்தார். அடுத்தது பேராசிரியர் மணிகண்டன் அவர்களுடைய கட்டுரை வருகிறது. அவர் வெண்பா களஞ்சியம் உருவாக்கியவர். எனவே அவருடைய கட்டுரை நிறைவு செய்த பின்பு நேரம் கருதி அதற்கு தக்கதாக வினா அமைத்துக் கொள்ளலாம். வினாக்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பேராசிரியர் மணிகண்டன் அவர்களை உங்களுக்கு தெரியும், தஞ்சை தமிழ் தந்தவர், தஞ்சை மண் தந்தவர், தற்போது சென்னை பல்கலைக்கழக பேராசிரியராக இருக்கிறார், யாப்பியல் ஆராய்ச்சியாளர். அவருடைய மாணவர்கள் எல்லாரும் யாப்பியல் ஆராய்ச்சியாளர்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் நானும் யாப்பியல் ஆராய்ச்சியாளர் தான், எனக்கு ஒரு மாணவர் கூட யாப்பியல் ஆராய்ச்சி